இம்மாவியானவரி இந்நாளில் உந்தித்த போல் நடத்தி செல்லும் ஐயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. தாயே வாழ்க, தாயே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 1 சாமுவேல் 7:12 இறைவார்த்தை இப்படியாக சொல்கின்றது. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சோனாவுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். எபினேசர் என்றால் ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று பொருள். அன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ராயல் மக்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையில் நடந்த அந்த போரில் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்ற விதமாக ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று நன்றி சொல்லி அன்று புகழ்ந்தார்கள். இன்றும் நமக்குள் நமது குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நல்ல இல்லத்தை தந்திருப்பார், நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளை தந்திருப்பார், நல்ல அருமையான குடும்பத்தை தந்திருப்பார், நல்ல ஊரை தந்திருப்பார், நல்ல பங்கு மக்களை தந்திருப்பார். இதையெல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நாம் தினமும் சோத்திர பலி செலுத்த வேண்டும். இன்று மாலை வேளையில் நாம் அதிமாலை சோத்திர பலி என்று ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, தோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அறிவாலை, தோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, தோதிர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா
அதிசய தெய்வம் அவர். நமக்கெல்லாம் ஆலோசனை தரும் கர்த்தர். அதிசயமாக நம்மளை வழி நடத்தும் தெய்வம். அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே, ஆலோசனை கர்த்தரே அதிசய தெய்வமே. அதிமாலை கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை, கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. அதிமாலை கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை, கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. எல்சடா எல்சடா எல்லாம் வல்லவரே, எல்சடா எல்சடா எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல்சடா எல்சடா எல்லாம் வல்லவரே, எல்சடா எல்சடா. அதிமாலை கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை, கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு. அதிமாலை அதிமாலை கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை, கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. அப்பா அப்பா கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை, கோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தா. அப்பா அப்பா உங்களுக்கு தா, அப்பா அப்பா உங்களுக்கு தா. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எல்லாருமே எழுந்து நின்று எல்லாருமே எழுந்து நின்று உற்சாகத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் துதிக்க இருக்கிறோம். எல்லாருமே தூயகத்தை நோக்கி இரண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நம் வாழ்வில் செய்த எல்லா செயல்களை நினைத்து நாம் அவருக்கு நன்றி ஏறெடுப்போம். ஆமன் ஆண்டவரே, இதோ இந்த வேளையில கூட அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர், நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன நடந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி வருகிற மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, வேற்று இடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களை காட்டிலும் உமது திருக்கோயிலின் உச்சத்தில் இருக்கிற இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த நாளாக அமையட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தூயாவியால் நீர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முழு மனதோடு முழு உள்ளத்தோடு உம்மை துதித்து பாடும்படியாக உமது வல்லமை எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பொழிந்திருந்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்வீராக. நீர் அப்படி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி. 1 யோவான் 4:8 இறைவார்த்தை இப்படியாக சொல்கின்றது, அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அளவுக்கு அதிகமாக அன்பை தந்திருக்கின்றார். ஆனால் நாம் அந்த கடவுள் தந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி கூட்டத்தின் 3வது நாளை மகிழ்வாக சந்திக்கின்ற வேளையிலே வர இருக்கின்ற நம்முடைய பங்கின் பாதுகாவலே தூய அன்னமாண்டே விழாவை மகிழ்வாக கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய நாளிலே பாவ சங்கீர்த்தம் கேட்பதற்காக அருட்தந்தை வந்திருக்கின்றார்கள். கப்புச்சி சபையை சேர்ந்து இன்னும் ஒரு அருட்தந்தை அவர்கள் வந்து உதவி செய்வார்கள். அனைவரும் நல்ல பாவ சங்கீர்த்தம் செய்ய வேண்டும்.
இல்லங்களில் இருக்கின்ற இறை மக்கள் மிக விரைவில் நற்செய்தி கூட்டத்தில் பங்கேற்கவும், நல்ல பாசிங் செய்து வர இருக்கின்ற விழாக்கள் மிகவும் பயனுள்ள விதத்தில் அமைய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பாடல் 36 அதிகாரம் 5-7 இறை வசனங்கள் இப்படியாக சொல்கின்றது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய அன்பு வானளவு உயர்ந்துள்ளது. நமது அன்பு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒவ்வொருவரும் ஆண்டவர் மீது அன்பு கொள்வதை விட தன்னுடைய சுய விஷயங்களுக்கு மிகவும் அன்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், முந்த முந்த இறைவனை தேடு, மற்றெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். அந்த எண்ணங்களோடு, அந்த சிந்தனைகளோடு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடலோடு ஆண்டவரை ஆராதித்து கொள்வோம். உற்சாகமாக கைதட்டி அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பிறத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். எங்களையெல்லாம் இதுவரையும் நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விஷயங்களிலும் ஆண்டவர் நீர் உதவி செய்தரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதுவரையில் ஆராதனை 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 ஆராதனை. இன்னை தினமும் காண்கின்ற ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நிலமும் ஒவ்வொரு வேளையும் இரவும் பகலும் எங்களை அருமையாக வழி நடத்தி செல்கிறீரே. எங்களை கண்டு மிகவும் ஆனந்தம் அடைகின்ற ஆண்டவரே, உமக்காக நன்றி ஆண்டவரே. எல்லோயி எல்லோயி என்னை கண்டியே நந்தியா, எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே நன்றியையா, என்னை கண்டீரே நன்றியையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெயரோடு அன்பு கூறி ஆராதனை 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 ஆராதனை.
எங்களை தினமும் சுகம் தந்து அருமையாக வழி நடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. போயுற்ற வேளையிலும் எங்களுக்கு ஆறுதலும் பலமும் தந்து வழி நடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. தாயே வாழ்க, தாயே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க. 600 ஆண்டுகளுக்கு முன்பே, இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பே, இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று அழகாக இசாயா தீர்க்கதரிசி 7:14 இறைவசனத்தில் அழகாக சொல்கின்றார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். அதே போலதான் இன்று நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கின்றோம். மத்தேயு 1:22-23 உள்ள இறை வசனங்களை படித்தோம் என்றால் அதை உறுதிப்படுத்துகின்றார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டு கடவுள் நம்மோடு தினமும் வசித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். அந்த ஆண்டவரை இம்மானுவேல் இயேசுராஜன் என்னோடு இருக்கின்றார், தினமும் என்னோடு இருக்கின்றார் என்ற பலத்தோடு நாம் அவரை ஆராதித்து புகழ்வோம். என்னை தாங்குவார். தவறில் நடந்தாலும் தள்ளாடிட மாட்டார். ஆமென், ஆமென். தவறில் நடந்தாலும் தள்ளாடிட மாட்டார். கலங்கில தவித்தாலும் என்னை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டா,
இயேசு நல்லவரே, அவர் நல்லவரே, அவர் கிருபை உள்ளவரே. இயேசு நல்லவரே, அவர் நல்லவரே, அவர் கிருபை உள்ளவரே. நேரத்திலும் அவர் என்னோடு இருக்கின்றார். என்னை பார்க்கின்றார், என்னை பார்க்கின்ற நேரத்திலும் அவர் என்னோடு இருக்கின்றார். துன்ப நேரத்திலும் அவர் என்னோடு இருக்கின்றார். இயேசு நல்லவரே, அவர் நல்லவரே, இயேசு ராஜா பெரியவரே. இயேசு நல்லவரே, அவர் நல்லவரே, இயேசு ராஜா பெரியவரே. திருப்பாடல் 145 அதிகாரம் 8 இறை வார்த்தை. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு மிக்கவர். கண்ணீரோடு ஜெபித்த அந்த ஆகாருக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், எசேக்கியேலுக்கு 15 வருடம் கூட்டி கொடுத்த ஆண்டவர், இனிவே மக்களை அழிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அம்மக்கள் மீது மிகவும் இரக்கம் காட்டி மன்னிக்கும் கடவுள், யாக்கோபுக்கு பதிலளித்த ஆண்டவர், மோசே கூட முகமுகமாய் தினமும் பேசியவர், நம்மோடும் இன்றும் நம்மளோடு இருந்து நற்கரணை வடிவில் நம்மளை எல்லாம் அருமையாக நடத்தி கொண்டிருப்பவர், நம்மளுடைய கூப்பிடக்கூடிய குரலுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பவர், நம் குறைகளையெல்லாம் நிறைவாக்கி நம்மளை குறைகளையெல்லாம் நிறைவாக்கி நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றவர். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் தேடுவோரின் அவரை உண்மையாகவே அவர்களிடம் வந்து அவர்களை தினமும் தேட்டி கொண்டிருப்பவர் அந்த ஆண்டவர். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற எண்ணங்களோடு நாம் அவரை ஆராதிப்போம். கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம்.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கை தட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பலி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பலி கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக ஏழுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பனில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, நம்மை மன்னிப்பனில் வல்லவர். உன்னிறைவாயிருக்கின்ற ஓடிவாயின் மகளே, உன்னிறைவாயிருக்கின்ற ஓடிவாயின் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நம்மை கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், நம்மை கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். ஆமென். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். தீயெல்லாம் மறுநடுங்கும் பெரியவரின் முன்னே, தீகளெல்லாம் மறுநடுங்கும் நம்ம பெரியவரின் முன்னே. எனவே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கரெல்லாம் நீக்கிடுவார்.
நம் பாவம் எல்லாம் போக்கிடுவார், மயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், நம்மை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார், நம்மை ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். எனவே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், ஆமே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, தாயே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம பக்கத்துல வந்தாச்சு, உற்சாகமாக கொண்டாடணும். ஆண்டவரை பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 3:20 இறை வார்த்தை இப்படியாக சொல்கின்றது, நமக்கு விண்ணகமே தாய் நாடு. இப்ப நாம இப்ப இருக்குது என்ன வீடு, நாம இப்ப இருக்க வீடு என்ன வீடு, பூந்த வீடு, அப்படிதானே? நமக்கு எல்லாம் எங்க தாய் நாடு, விண்ணகம் தான் நமக்கு தாய் நாடு. 1 Corinthians 15:49 இறை வசனம், நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை போல விண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்போம். மண்ணை சார்ந்த மக்கள் விண்ணை சார்ந்த மக்கள் மாறி நாம் தூய உள்ளத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட மக்கள் தான் பரலோகத்தில் போய் சேர முடியும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்கின்றார். இயேசு மேகங்கள் நடுவே வந்து நம்மை எல்லாம் அவரோடு சேர்த்து கூட்டி சேர்த்து கொள்வார் என்று அழகாக சொல்கின்றது. இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இன்னைக்கு என்ன நாள், உருமாற்றம் அடைந்த நாள். இன்றுதான் உருமாற்றம் அடைந்த நாள், கத்தோலிக்க திருச்சபையில் இன்றுதான் உருமாற்றம் அடைந்த நாளாக ஆண்டவரை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உருமாற்றம் அடைந்த நாளில்தான் முகமுகமாக கடவுளை நம்ம அவருடைய சீடர்கள் தரிசித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை, பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு என்ற பாடலோடு இணைந்து எல்லோரும் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். உற்சாகமாக பரிசுத்தம் தான் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் மூச்சு, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், தானான தனனா தானான இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார். இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார், கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வாரே, கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார், தான்
ஒரு மாற்றமடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன், தொட்டு தொட்டு அவரை பார்ப்பேன். ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன், ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என் நேசரை காண்பேன். தொட்டு தொட்டு பார்த்தேன், தொட்டு தொட்டு பார்த்தேன், தொட்டு தொட்டு பார்த்தேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தேன். சங்கீதக்காரர் தாவீதை காண்பே பாட சொல்லி கேட்டே, அங்கு சங்கீதக்காரர் தாவீதை காண்பே பாட சொல்லி கேட்டே, எப்போது நான் காண்பே என் கொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பே ஏங்குகிறேன் தினமும், ஏங்குகிறேன் தினமும், ஏங்குகிறேன் தினமும், நான் ஏங்குகிறேன் தினமும். தானான தானா தானான பரலோகம் தான் பரிசுத்தம் தான் பரிசுத்தம் தான், கொஞ்ச காலம் இர பூமியிலே, கொஞ்ச காலம் இர பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், தானான தானா தானான அமை, தானான தானா தானான அமை, தானான தானா தானான தானான தானா தானான நமக்கு நல்ல ஆற்றலை பலத்தை தந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே அந்த ஆண்டவருக்கு எழுந்து நின்று நன்றிகளை சொல்லி இறைவார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். எல்லாருமே எழுந்து நின்று எல்லாருமே வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக தந்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்கிறது. எனவே எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இதோ இந்த இரவு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மேல் காட்டிய இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் வரை எங்களது உயிரை ஆண்டவரே கூட்டி தந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த வேளையிலும் ஆண்டவரே உமது பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றியோடு
துதிக்கிறோம் ஆண்டவரே. உமது பெயரை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் நிறைந்த உமது நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. அதிசயங்கள் நிறைந்த உமது நாமத்தை நாங்கள் அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடி துதிக்கிறோம் அப்பா. ஆமென். இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்க போகிற இறை வார்த்தைக்காக நாங்கள் அன்பி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு பண்படுத்தப்பட்ட நிலமானது ஆண்டவரே நிலத்தில் ஆண்டவரே விளைந்த விதையானது 30, 60, 100 மடங்கான பலனை தருவதை போல ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இறை வார்த்தையானது எங்கள் வாழ்வை தூண்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. அன்று ஆண்டவரே ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இறை வார்த்தையானது தூண்டி எழுப்பப்பட்டு இன்று ஏராளமான மக்கள் புனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உமது வார்த்தை உயிருள்ளதப்பா, உமது வார்த்தை ஆற்றல் மிக்கது ஆண்டவரே. இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையானது என்பதை நாங்கள் படிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களது உள்ளத்தை ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த நாள் ஒரு மனமாற்றத்தின் நாளாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் பலவீனங்களும் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை விட்டு விலகும்படியாக உமது வார்த்தை என்ற மன்னாவை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் ஊந்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் செய்தியை கொடுக்கிற அன்பு சகோதரரை உமது பாவத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அன்று இறை வாக்கினர்களோடு பேசிய அன்பு தெய்வம் இந்த நாளிலும் சகோதரர்கள் மூலமாக பேசுகிறாக எங்கள் ஒவ்வொருவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. சத்தமாய் இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தூய ஆவியானுடைய ஒரு சிறிய பாடலுக்காக ஜெயிப்போம். எல்லா கண்களை மூடி கரங்களை விரித்து தூய ஆவியானவரே இன்னைக்கும் நீர் எங்களோடு வந்து தங்கியிருப்பீராக என்று சொல்லி கண்களை மூடி இந்த தூய ஆவியின் பாடலை நாம் பாடுவோம். வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் அபிஷேகியும் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும் அனல் மூட்டுமையா, அனல் மூட்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கண்களை மூடி கைகளை விரித்து சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வர வேண்டும் தூய ஆவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தேவ ஆவியே கொள்ளுமையா, அபிஷேகியும் ஆனல் மூட்டுமையா, ஆனல் மூட்டும் ஆட்கொள்ளுமையா, அபிஷேகியும் ஆனல் மூட்டுமையா, ஆனல் இயேசுவே. இந்த திருப்பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி.
என் நாமத்தினால் நீங்கள் எங்கு கூடியிருந்தாலும் உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. சுவாமி, உங்களுடைய திருப்பாதத்தில் நாங்கள் அனைவரும் காத்து நிற்கிறோம். சுவாமி, இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, இன்றைக்கும் எங்களை நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையுடைய திருப்பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, இந்த இறை வார்த்தையை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இப்பொழுது நீர் திறந்தருளுவீராக. எங்கள் ஆவிக்குரிய காதுகளை இப்பொழுது நீர் திறந்தருளுவீராக. எங்கள் ஆவிக்குரிய இருதயங்களை இப்பொழுது நீர் திறந்தருளுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நற்செய்தி பெருவிழாவில் முதல் நாள், நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் வரல, முதல் நாள் பாவத்தை குறித்து செய்தி கொடுத்தார்கள் என்று சொன்னாங்க. ரெண்டாவது நாள் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லி செய்தி கொடுத்ததாக சொன்னார்கள். மூன்றாவது நாள் இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார், என் உள்ளத்திலே ஆண்டவர் போட்ட ஒரு இறைவார்த்தை இதுதான், வாசிக்க விரும்புகிறேன். திருவெளிப்பாடு 4:11 இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 4:11 இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 4:11 அது கரெக்டா? திருவெளிப்பாடு 22:11, தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்னன்னா, இதோ நான் விரைவில் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். ஆண்டவர் சொல்றாங்க, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அப்போ நீங்க பைபிளில் நீங்க வாசிச்சு பார்க்கும்போது, ஆதி ஆகமத்தில் இருந்து நீங்க யூதா வரைக்கும், பழைய ஏற்பாடெல்லாம் கழிஞ்சு புதிய ஏற்பாடெல்லாம் கழிஞ்சு கடைசி யூதா வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, நீங்கள் இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இதெல்லாம் தீமை என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் வந்தார். கடைசியில் திருவெளிப்பாட்டில் அந்த நூலில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் இதை செய்யாதே, அதை செய்யாதே, தீங்கு செய்யாதே என்று சொல்லிக்கொண்டு வந்த ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கிற கைமாறு என்னிடம் உள்ளது. ஆண்டவர் சொல்றாங்க, நான் சீக்கிரமா வரப்போறேன், நீ தீமை செய்தல இருந்து நீ மாறணும், மனம் திரும்பணும் என்று சொல்லிக்கொண்டு வந்த ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், இப்பொழுது நீ தீமை செய்யறத உனக்கு விட முடியலையா, செய்துக்கோ. பாவம் செய்யறத உன்னால விட முடியலையா, செய்துக்கோ. ஆனால் அதற்குரிய பலன் வருகிறது, அதற்குரிய கைமாறு வருகிறது. ஏனென்றால் நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம என்ன உணர்ந்து கொள்ளணும்னா, இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு உணர்வு நமக்கு கட்டாயம் வர வேண்டும்,
கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தேயாக வேண்டும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு சுவாமி சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஐயோ, நான் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், நான் நிச்சயமாக மனம் திரும்பியே ஆக வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. சரி, இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? சிலவங்க சொல்றாங்க இரக்கத்தின் காலம். சரி, வேற சொல்லுங்கம்மா, என்ன காலம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாக வரப்போகிறேன்னு சொல்லி. இப்ப சொல்லுங்க, நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம்? அடேங்க அப்பா, கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். கடைசி காலம் சொல்லியாச்சுன்னா மூணு விஷயங்கள் நம் நினைவிற்கு வர வேண்டும். ஒன்னு, இயேசுவின் இரண்டாம் வருகை. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இரண்டாவது, இந்த உலகம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. இந்த உலகத்தின் ஓட்டம் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதே போல இந்த உலகத்திற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். இந்த உலக முடிவுக்கு வரப்போகிறது, இரண்டாவது சிந்தனை. மூன்றாவது சிந்தனை, இதுவரைக்கும் பொறுத்து கொண்டிருந்த ஆண்டவர், இதுவரைக்கும் மக்களின் பாவங்களையும் தேசங்களின் பாவங்களையும் பொறுத்து கொண்டிருந்த ஆண்டவர், இந்த கடைசி நாட்கள் வந்துவிட்டதால் அவருடைய நியாய தீர்ப்புகளும் வரப்போகிறது, அவருடைய தண்டனை தீர்ப்புகளும் வரப்போகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மூணு விஷயமும் நம்ம இனி மறக்கவே கூடாது. இனி இந்த உலகத்துல நடக்க போறது இதுதான், இந்த உலகத்துல இனி நடக்க போறது இதுதான். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய ஊழியர்கள் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் அமர்ந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் எப்பொழுதும் பேசுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏனினும் மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள்? நான் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். நாம் தான் அதை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் சீக்கிரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து நம்மளுடைய எல்லா தீமைகளில் இருந்து நாம் மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கடைசி காலம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? இப்ப நான் சொல்றதுனாலயோ, பிற யாராவது வந்து சொல்றதுனாலயோ, அல்லது டிவியில சொல்றதுனாலயோ நாம் நம்ப வேண்டிய தேவையில்லை. நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னது? எதை வச்சுதான் நம்ம நம்பணும்? இறை வார்த்தையை வைத்துதான் நாம் நம்ப வேண்டும். இறை வார்த்தையில சொல்லியிருக்கா இது கடைசி காலம் தான் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையில இருக்குதா? இருக்குது. நீங்க எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அதாவது ஆண்டவருடைய சீடர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, சுவாமி, உம்முடைய இரண்டாம் வருகைக்கும் இந்த உலக முடிவிற்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்லுங்க. உம்முடைய வருகைக்கும் அந்த உலக முடிவிற்கும் என்ன அடையாளம் சுவாமி என்று வந்து கேட்கிறார்கள். ஆண்டவர் அதற்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாங்க, இப்படி இப்படி எல்லாம் நடக்கும்பா, இப்படி இப்படி எல்லாம் இந்த உலகத்துல நடக்கும், பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும், நிலநடுக்கங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் நிறைய வரும், இது அதிகமாகிற பொழுது, இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள்லாம் வருகிற பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள், என்னுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்க வாசிக்கலாமா? மத்தேயு 24 அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். போதும்,
இப்படி ஆண்டவர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகம் நிலநடுக்கங்களை அதிகமாக சந்திக்கும், பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் இந்த உலகம் அதிகமாக சந்திக்கும். இனி வருகிற நாட்களிலே அதிகமான பிரச்சனைகளை, அதுவும் குறிப்பாக பூமி அதிர்ச்சிகளை நாம் பார்க்க போகிறோம். நம்ம கேள்விப்படாத அளவிற்கு அதிர்ச்சியூட்டுகிற தகவல்கள் நமக்கு வரப்போகிறது. நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஆவியானவர் சொல்கிற காரியம் இதுதான், பேர் அழிவுகள் இந்த உலகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்ம என்ன செய்யறது? நம்ம கலங்கணுமா? நம்ம கலங்கி நம்ம திகைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாங்க, என்னதான் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னுடைய பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன். என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை என்ன சேதம் வந்தாலும், என்ன பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், என்ன பஞ்சங்கள் வந்தாலும், என்ன கொள்ளை நோய்கள் வந்தாலும், என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க ஏசாயா 60:1-2 வாசிச்சு பாத்தீங்கன்னா, கடைசி காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் அது. ஏசாயா 60:1-2 போதும். ஆண்டவர் சொல்றாங்க, இந்த கடைசி நாட்கள்ல இருள் இந்த உலகத்தை கவ்வும், கார் இருள் இந்த உலகத்தை மூடும், ஆனால் ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார். நீ ஆண்டவருக்காக நீ ஒளி வீசுவாய். அப்படி என்றால் என்ன? இந்த கடைசி காலம் எப்படிப்பட்டது என்றால், ஒரு பக்கம் இருளின் ஆதிக்கமும் இருக்கும், ஒரு பக்கம் ஆண்டவருடைய அபிஷேகமும் அதிகமாக இருக்கும். பிசாசானவன் அவனுக்குரிய காரியங்களையும் அதிகமாக செய்வான். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரும் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய வல்லமையை அதிகமாக வெளிப்படுத்துவார். இப்பொழுது நாம் தீர்மானிக்க வேண்டும், எந்த கூட்டத்துல நம்ம சேரப்போகிறோம். பிசாசானுடைய கூட்டத்தில் சேரப்போகிறோமா, அல்லது ஆண்டவருடைய கூட்டத்தில் நாம் சேரப்போகிறோமா? ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்காக மிகப்பெரிய வல்லமைகளையும் அபிஷேகங்களையும் வைத்திருக்கிறார், வரங்களை வைத்திருக்கிறார். பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் இனிமேல் அதிகமாக நடக்க போகிறது. அதே நேரத்துல பிசாசானவனும் அவனும் அதிகமான தீமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். நாம் எந்த கூட்டத்தில் சேரப்போகிறோம் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆண்டவர் சொல்றாங்க, நான் சீக்கிரமாக வரப்போறேன், நீ என்ன செய்யணும்னா, நீ உறுதியோடு இருக்க வேண்டும். நான் சீக்கிரமாக, இதோ நான் விரைவாக வருகிறேன், உனக்குரிய மணிமுடியை வேறு யாரும் பறித்துக் கொள்ளாதபடி நீ பார்த்துக்கொள். நான் சீக்கிரமா வரப்போறேன், உனக்கென நான் வச்சிருக்கிற மணிமுடிய, உனக்கென நான் வச்சிருக்கிற கிரீடத்தை, உனக்கென நான் வச்சிருக்கிற மகிமைய யாரும் பறித்துக் கொள்ளாதபடி நீ பார்த்துக்கோ. அப்போ நீ பெற்று கொண்டதில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பெற்றுக்கொண்டியோ அதுல நீ உறுதியாக இரு, நான் சீக்கிரமா வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது செய்தி என்ன தெரியுமா? நாம் ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார், நாம் எதிலெல்லாம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருந்தால் நம்ம ஆண்டவரை சந்திக்க முடியும், ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கென வைத்திருக்கிற கைமாறை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். முதலாவதாக நாம் எதுல உறுதியாக இருக்கணும்? முதல்ல ஆண்டவர் வரப்போகிறார், நான் எதுல உறுதியா இருக்கணும்னா, முதல் முதலாவதாக லூக்கா 10:27 சொல்கிறது. லூக்கா 10:27 வாசிங்க. போதும். ஆண்டவர் முதல் முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுல தெரியுமா உறுதியா இருக்கணும், நான் சீக்கிரமா வரப்போறேன், நீ என்ன எதுல உறுதியா இருக்கணும்னா, நீ என்னை முழுமையாக அன்பு செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். என்னை நீ முழுமையாக நீ அன்பு செய்யணும், மட்டுமல்ல பிறரையும் நீ அன்பு செய்ய வேண்டும். ஒரு காயினுக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது, ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரை அன்பு செய்வது, இன்னொரு பக்கம் பிறரை அன்பு செய்வது. ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் தெரியல, அப்படின்னா அந்த நாணயம் செல்லுபடியாகுமா?
செல்லுபடியாகிறது. ரெண்டு பக்கம் இருக்கிறது மாதிரி ஆண்டவரை முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் அன்பு செய்ய வேண்டும், பிறரையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை முழு இதயத்தோடு அன்பு செய்யறதுனா என்ன? இயேசுவை முழு இதயத்தோடு அன்பு செய்யறதுனா என்ன? இன்னைக்கு நம்ம எல்லார்ட்டையும் கேட்டனா சொல்லுவாங்க, இயேசுவை நீங்க அன்பு செய்யறீங்களா, முழு இதயத்தோடு அன்பு செய்யறீங்களா? ஆமா, எனக்கு இயேசு தான் எல்லாமே, அவர் தான் எனக்கு, கடவுள் தான் எனக்கு எல்லாமே, மிச்சம் எல்லாம் பிறகுதான் அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நம்மளை நம்ம அலசி ஆராய்ந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உண்மையிலேயே நம்ம இயேசு அன்பு செய்யறோமா, முழு இதயத்தோடு அன்பு செய்யறோமா, ஆண்டவர் விரும்புகிற அளவிற்கு நாம் அன்பு செய்யறோமா அப்படின்னு நம்ம நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைக்கும் பதில்? ஆண்டவர் முழு இதயத்தோடு அன்பு செய்யறோமா, செய்யறமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு இறை வார்த்தை நமக்கு பதில் கொடுக்கிறது. என்ன இறை வார்த்தை தெரியுமா? யோவான் 14:21 இறை வார்த்தை, யோவான் 14:21. இதுல இருந்து புரிஞ்சுக்குவோம் நம்ம ஆண்டவரை முழுமையா அன்பு செய்யறோமா இல்லையான்னு சொல்லி. என்னுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் தான் என்னை அன்பு செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்றே ஆண்டவரே முழு இதயத்தோடு அன்பு செய்யறேன், இயேசுவே உன் உயிருக்குயிரா அன்பு செய்யறேன்னு சொல்றியே, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உண்மையிலேயே நீ என்ன அன்பு செய்தா என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடிப்பாய். அதே மாதிரி பாருங்க, யோவான் 14:24 என்ன சொல்லுது? யோவான் 14:24 போதும், என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீ எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், நான் ஆண்டவர் அன்பு செய்கிறேன், முழு இதயத்தோடு அன்பு செய்கிறேன் சொல்லி, ஆனா என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கவில்லை என்றால் நீ என்னை அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். ஹல்லேலூயா, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இன்னைக்கு நற்செய்தி கூட்டம் எதுக்காக வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்காங்க? நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையிலேயே நான் ஆண்டவர் அன்பு செய்யறனா இல்லையா, கட்டளைகளை கடைபிடிக்கிறேனா இல்லையா என்பதை உணர்ந்தவர்களாக ஏதாவது குறைகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும். சரியா? சரி, ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வது என்றால் என்ன? நான் தியானித்து பார்த்தேன், நான் தியானித்து பார்க்கிற பொழுது எனக்கு 2-3 வார்த்தைகள் கிடைத்தது, நான் எழுதி வச்சேன். ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வது என்ன தெரியுமா? எப்போதும் அவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். நம்மள மாதிரி ஆண்டவருக்கும் ஒரு இருதயம் இருக்குது, நம்மள மாதிரி ஆண்டவரும் சந்தோஷப்பட முடியும், நம்மள மாதிரி ஆண்டவரும் துக்கப்பட முடியும். அப்போ இயேசுவை நான் ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன், இயேசுவை நான் எப்போதும் சந்தோஷமாகவே நான் வைத்திருப்பேன் என்று அவரை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துவதுதான் ஆண்டவரை அன்பு செய்வது என்பது. இரண்டாவதாக, அவருக்காக எதையும் நாம் செய்வதற்கு தயாராக இருப்பது, ஆண்டவருக்காக எதையும் நான் செய்வதற்கு துணிச்சலாக தயாராக இருப்பதுதான் இயேசுவை முழுமையாக அன்பு செய்வதற்கு அடையாளம். 3வது, உன் விருப்பப்படி வாழாமல் அவருடைய விருப்பப்படி வாழ நீ விரும்புவாய், நீ ஒப்பு கொடுப்பாய். ஆண்டவரே, யான் விருப்பம் இல்லை சுவாமி, வா விருப்பம் எதுவோ, உம்முடைய சித்தம் எதுவோ, உம்முடைய திருவுளம் எதுவோ, அதன்படியே நான் நடக்க விரும்புகிறேன் என்று அவருடைய சித்தத்தையே நீ கேட்டுக்கொண்டிருப்பாய், அவருடைய திட்டத்தையே நீ கேட்டுக்கொண்டிருப்பாய். என்ன ஆனாலும் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்குள்ளே நீ அர்ப்பணிப்பாய். அதுதான் ஆண்டவரை அன்பு செய்வது. அடுத்ததாக, ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்யறது என்ன தெரியுமா? அவருடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டு எப்பொழுதும் அவரை பின் செல்வது. ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு உண்மையான நல்ல சீடனாக இருக்க விரும்பினால் நீ சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ நம்மளுடைய சிலுவையை நாம் சுமந்து கொண்டு ஆண்டவரை எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவைனா என்ன? சில நேரங்கள் சில துன்பங்கள், சில பிரச்சனைகள், சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆண்டவரை நாம் முறுமுறுக்க கூடாது, எனக்கு ஏன் இந்த கணவனை கொடுத்தீர், எனக்கு ஏன் இந்த மனைவியை கொடுத்தீர், எனக்கு ஏன் அப்படி இது வாழ்க்கையில் நடக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது, எனக்கு ஏன் இந்த கடன் பிரச்சனை என்று சொல்லி நாம் முறுமுறுக்க கூடாது. சிலுவையை நாம் சுமந்து கொண்டு போக வேண்டும், ஆண்டவரை முறுமுறுக்காமல் நாம் பின்பற்றி போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்வது என்றால் ஆண்டவருடைய
கரத்தையே பார்க்காமல், அவருடைய கைகளையே நீ பார்க்காமல், அவருடைய முகத்தை நோக்குவது. புரிஞ்சுதா உங்களுக்கு? இயேசுவின் கையே எப்பொழுதும் பார்த்து கொண்டிராமல் அவருடைய முகத்தையே நீ பார்க்க விரும்புவது, இதுதான் ஆண்டவரை நீ அன்பு செய்வது. யாருக்கெல்லாம் புரிஞ்சுது இது? யாருக்கெல்லாம் இது புரிஞ்சுது? இது உண்மையில உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்க ஆவிக்குரியது இதுல நீங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு மூணு பேருடைய கை தான் நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரத்தையே நீ பார்த்து கொண்டிராமல் இயேசுவின் முகத்தை நீ பார்ப்பதுதான் ஆண்டவரை அன்பு செய்வதற்கு அடையாளம். அப்படி என்றால் என்ன? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவின் கரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க என்றுதான் இயேசுவை எப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கரத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம், அவருடைய கையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை அவங்க அப்பா வரும்போது எப்பவும் கையே பார்த்துட்டு இருக்குமா, எனக்கு என்ன தின்பண்டம் வாங்கிட்டு வருவாரு, என்ன வாங்கிட்டு வருவாரு எனக்கு சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லி. அதே போலதான் நம்மளும் இருந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் முகத்தை பார்ப்பது என்றால் என்ன தெரியுமா? ஐயோ, என் ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துக்கமாக இருக்கிறாரா? ஆண்டவர் என்ன மனநிலை இருக்கிறார்? அவருடைய துக்கத்தை நான் போக்க முடியுமா என்று சொல்லி அவருடைய முகத்தையே நாம் தரிசிக்க நாடுவது, அவருடைய முகத்தையே பார்க்க நாம் நாடுவது. கரத்தை இல்லை, எனக்கு கரம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, எனக்கு அது முக்கியம் இல்லை, எனக்கு என்ன கிடைக்குங்கிறது முக்கியம் இல்லை. என் அப்பா அழக்கூடாது, என் அப்பா சந்தோஷமா இருக்கணும், ஐயோ என் அப்பா எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாரே என்று அவருடைய முகத்தை பார்க்க நாம் நாட வேண்டும். அதுதான் இயேசுவை முழுமையாக அன்பு செய்வது. ஒரு ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அந்த ஊழியரோடு பேசினாராம். அவருக்கு அடிக்கடி அந்த அனுபவம் உண்டு, தேவ தூதர்கள் வந்து இறங்கி அந்த நிறைய காரியங்களை, பரலோகத்தில் இருக்க நிறைய காரியங்களை அவர்கள் சொல்லுவார்களாம் தேவ தூதர்கள். அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம். அன்றைக்கு அந்த தேவ தூதன் வந்து சொல்லி அவன் வந்து சொன்னாராம், உங்களை இயேசு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ இந்த நேரத்தில் இயேசு உங்களுக்கு காட்சி கொடுப்பார், இந்த நேரத்தில் உங்களோடு வந்து பேசுவார். நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், நீங்கள் தயாராக உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் வந்து பரலோகத்தின் மகாராஜா, நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த தேவதூதன் கடந்து போய்விட்டான். இந்த ஊழியருக்கு பயங்கர சந்தோஷம், இயேசுவினை பார்க்க வருகிறார், இயேசுவினை பார்க்க வருகிறார். இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ உலகத்தையும் உருவாக்கினவர், உண்மையான கடவுள் அவர் தான், இயேசு மகாராஜா என்னை பார்க்க வருகிறார் என்று சொல்லி அவருக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர அங்கலாய்ப்பு, பயங்கர சந்தோஷம், அக்களிப்பு. அப்போ அவர் யோசிச்சாராம், இயேசு சுவாமி என்கிட்ட வரும்போது நான் இயேசு சுவாமிகிட்ட என்ன கேட்கலாம்? வரங்களை கேட்கலாமா? வல்லமைகளை கேட்கலாமா? குணமளிக்கும் வரத்தை கேட்போமா? தீர்க்க தரிசன வரங்களை கேட்போமா? செல்வங்களை கேட்போமா? அதை கேட்போமா? இதை கேட்போமா என்று அவரோட உள்ளம் பல கேள்விகளை எழுப்புகிறது. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், இல்லை இல்லை, நான் எதையும் கேட்க வேண்டாம், நான் எதையும் கேட்க போறதில்லை, இயேசு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம், ஆண்டவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம், அதற்கு பிறகு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம கேட்கலாம்னு சொல்லி அவர் ஜெபத்திலே அமைதியாக இருந்தார். குறிப்பிட்ட அந்த நேரம் வந்தது, அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, மாமிச கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் பார்க்கிறார் ஆண்டவருடைய பாதத்தை, ஃபர்ஸ்ட்ல பார்க்கிறார் ஆண்டவருடைய பாதம் மிகவும் அழகாக இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அப்படியே ஏறெடுத்து ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறார். அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏன் அதிர்ச்சி அடைந்து விட்டார் தெரியுமா? இயேசுவின் முகம் மிகவும் வேதனையோடு இருக்கிறது. இயேசுவின் முகம், அவர் அழுது கொண்டிருக்கிறார், வேதனை நிறைந்தவராக, பாரம் நிறைந்தவராக நிற்கிறார். இந்த ஊழியருக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆண்டவரே, ஏன் அது இப்படி இருக்கிறீங்க? ஏன் துக்கத்தோடு இருக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பாரத்தோடு இருக்கிறீங்க என்று சொல்லி கேட்கிற பொழுது இயேசு சுவாமி சொன்னாங்களா, என் மகனே, இந்த உலகத்துல நிறைய ஆன்மாக்கள் நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், நிறைய ஆன்மாக்கள் பாவத்தினால நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள், இதை பற்றி யாரும் கவலைப்படாமல் இருக்கிறார்கள், என் உள்ளம் அவர்களுக்காக பரிதவிக்கிறது. நான் படைத்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்களே,
நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று நான் வேதனையோடு இருக்கிறேன். நீ ஜெபித்தால், இந்த உலகம் ஜெபித்தால் அதை தடை செய்ய முடியும், அதை தடை செய்ய முடியும். நீ அதற்காக ஜெபிப்பாயா? இந்த மக்களுக்காக ஜெபிப்பாயா? என்னை அறியாமல் இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபிப்பாயா? இந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிறவர்களுக்காக நீ ஜெபிப்பாயா? அவர்கள் சிற்றின்பங்களுக்காக அதை செய்கிறார்கள். ஒரு இன்பம் கிடைக்கிறதே என்று பாவம் செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய விளைவு அவர்களுக்கு தெரிவதில்லை. பிசாசான அவர்களை ஏமாற்றி சிற்றின்பத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறான்னா, கடைசியாக நரகத்திற்கு அந்த ஆத்மாவை கொண்டு சென்று விடுகிறான். என் உள்ளம் பாரத்தால் நிரம்பியிருக்கிறது, நீ ஜெபிப்பாயா என்று ஆண்டவர் கேட்டாராம். ஐயோ ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் சுவாமி, நீங்க அழாதீங்க ஆண்டவரே, நீங்க வேதனைப்படாதீங்க ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் ஜெபித்தாராம், மணிக்கணக்காக ஜெபித்தாராம். அவ்வளவு நேரமும் இயேசு சுவாமி அவருக்கு முன்பாகவே தான் நின்று கொண்டே இருந்தாராம். கடைசியாக இயேசு சுவாமி சொன்னாங்களாம், மகனே, என் பாரத்தை நீ புரிந்து கொண்டு நீ எனக்காக நீ ஜெபித்ததுனால, ஆத்மாக்களுக்காக நீ ஜெபித்ததுனால, இனிமேல் நீ போகிற கூட்டங்களிலே நான் நிறைய ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக நான் உனக்கு தருவேன். நிறைய பேர் பாவத்திலிருந்து இனி மனம் திரும்புவார்கள் உன்னுடைய கூட்டத்திலே. இந்த ஆண்டவர் சொன்னாராம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவ முழுமைய அன்பு செய்யறதுன்னு என்ன தெரியுமா? அவருடைய கையே எப்பொழுதும் பார்க்காமல், அவருடைய ஆசீர்வாதத்தையே எப்பொழுதும் நீங்கள் பார்க்காமல், அவருடைய முகத்தை தரிசிப்பது, இயேசு சுவாமி சந்தோஷமா இருக்கிறாங்களா துக்கமா இருக்கிறாங்களா என்று பார்ப்பதுதான் இயேசுவை முழுமையாக அன்பு செய்வது. நல்லது. ஆண்டவர் சொன்னார், நீ உறுதியாக நீ பற்றிக்கொள். எதிலெல்லாம் நீ உறுதியாக இருக்க வேண்டும்? நான் விரைவாக வருகிறேன், நான் சீக்கிரமாக வருகிறேன். நீ உறுதியாக சில காரியங்களில் இருந்தால் மட்டும்தான் நான் உனக்கு பிரதிபலனை கொடுக்க முடியும், நான் உனக்கு மணிமுடியை கொடுக்க முடியும், உனக்குரிய மகிமையை நான் தர முடியும். இல்லை என்றால் நான் உனக்கு தர முடியாது. முதலாவதாக நான் இயேசுவை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக எதில் உறுதியாக இருக்கணும் தெரியுமா? பரிசுத்தமாக அல்லது தூய்மையாக இருப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:15 இவ்வாறு சொல்லுகிறது. 1 பேதுரு 1:15 ஆண்டவர் சொல்றாங்க, உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். யான் தூய்மை உள்ளவர்களா இருக்கணும்? யான் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும்? உங்களுக்கு கலாத்தியர் 5:19-21 உள்ள இறை வார்த்தைகள் அதற்கு பதில் கொடுக்கிறது. கலாத்தியர் 5:19-21. அதுதான் முக்கியம். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை அடைவதில்லை, உரிமை பெறாக அடைவதில்லை. எப்படியும் இந்த உலகத்துல வாழலாம், பரிசுத்தம் இல்லாம எப்படியும் இருக்கலாம், கடைசியா நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிருவேன் என்று சொல்லி நாம் மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்க கூடாது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரட்டா அடிப்பேன், நான் மதுபானம் குடிப்பேன், எப்படி நான் இருப்பேன், பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவேன் என்று நினைத்தால் அது நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் மூன்றிலையும் ஒரு பரிசுத்தம் வேண்டும், ஒரு தூய்மை வேண்டும். தூய்மை இல்லாதவர்கள் கடவுளை காண முடியாது. நம்ம நாமளே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசானவன் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான். மதுபானம் குடிக்கலாம், வெறிக்கலாம், எப்படியும் இருக்கலாம், பிறருக்கு நம்ம போதனை செய்யலாம் அப்படி நம்ம நினைக்கலாம். யாவே மதுபானம் குடிச்சாலும், அந்த பிசாசின் மூத்திரத்தை எவன் குடித்தாலும் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, அவன் நரகத்தின் அக்னிக்கு தான் போக முடியும். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நிறைய பேர் அறியாமல் நம்ம இருக்கிறோம், பாவ சிற்றின்பத்தில் மூழ்கி கிடக்கிறோம். சில பாவ பழக்க வழக்கங்கள் நம்மளிடத்தில் இருக்கிறது, சில பலவீனங்கள் நம்மளிடத்தில் இருக்கிறது, உண்மைதான்.
நம்மிடத்தில் சில பாவங்கள் இருக்கிறது, நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார், அவர் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் தான், உண்மைதான். அதே நேரத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். அவர் சுட்டெரிக்கிற நெருப்பாகவும் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நற்செய்தி கூட்டங்கள், எத்தனை கூட்டங்கள் நடத்துகிறோம், அதே பாவத்தை தானே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இனி காலம் செல்லாது, நீ சீக்கிரமாக நீ மனம் திரும்பி ஆக வேண்டும். நீ எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் இருப்பான்னு உனக்கு தெரியுமா? எப்பொழுது என் வார்த்தையை நீ கேட்கிறாயோ அப்பொழுது நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூரத்திலிருந்து கேட்டாலும் சரி, பக்கத்திலிருந்து கேட்டாலும் சரி, உன்னுடைய பாவ சிற்றின்பத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதிலெல்லாம் பரிசுத்தம் வேண்டும், எதிலெல்லாம் பரிசுத்தம் வேணும், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது அந்தரங்க வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா என்னது? நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல். நம்முடைய சிந்தனையில ஒரு பரிசுத்தம், நம்முடைய சொல்லில ஒரு பரிசுத்தம், நம்முடைய செயலில ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு தெரியுமே இது, ஆனா நாம ஏன் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறோம்? நம்ம சொல்லில பரிசுத்தம் இருக்கிறதா? பிறரை நம்ம சந்தோஷமா நம்ம பேசுறோமா, வாழ்த்துறோமா? எப்பொழுதும் எப்பொழுதும் அநியாயமாக தானே பேசுகிறோம், பிறர் காயப்படும்படி தானே பேசுகிறோம், பிறரை பார்த்து முட்டாளே, அறிவியலையே என்று தானே சொல்லுகிறோம். இறைவார்த்தை நமக்கு தெரியுமே, முட்டாளே, அறிவியலே என்று நீ பிறரை பார்த்து சொல்லுகிற பொழுது நீ எரிநரகத்திற்கு நீ பதில் கொடுக்க வேண்டும், எரிநரகத்திற்கு நீ சென்று விடுவாய் என்று ஆண்டவர் சொன்னாரு. நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து எடுத்து வாசிங்கள், மத்தேயு 5:22 இறைவார்த்தை. மத்தேயு 5:22. தன் சகோதரனை முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவியலே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். நமக்கு தெரியும், நம்ம அப்படி சொன்னா நம்ம கணக்கு கொடுக்கணும். நமக்கு தெரியும், மனிதர் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ஆனாலும் அதை செய்கிறோம். ஒரு பரிசுத்தம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லனா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நான் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படியாவது போவேன் என்ற மனக்கோட்டை கட்டக்கூடாது. இரண்டாவதாக, ஒன்னு, தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா என்று சோதித்து பார்க்கணும். இரண்டாவதாக, நம்மளுடைய குடும்பத்துல, நம்ம குடும்ப வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இருக்கிறதா? ஒரு திருக்குடும்பமாக நம்ம இருக்கிறோமா? ஒரு பரிசுத்த திருக்குடும்பமா இருக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படின்னா என்னது ஒரு பரிசுத்த திருக்குடும்பம்னா? என்னது ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை கேரக்டரிஸ் இருக்குது, யாரெல்லாம் இருக்காங்கம்மா? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பிள்ளைகள். கரெக்டா அவங்க சொன்னது, தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பிள்ளைகள், கரெக்டா? மருமக்கள். ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம்னா, ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம்னா அம்மா, அப்பா, பிள்ளைகள். பாருங்க, நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிதானே? நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? கடவுள், அம்மா, அப்பா, பிள்ளைகள். இதுதான் உன் கரெக்டான விடை. ஒரு குடும்பம்னா கடவுளை நீங்க ஏன் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அங்க கடவுள் தாங்க முதலிடம், இயேசு தான் முதலிடம். இயேசு, ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், இதுதான் ஒரு குடும்பம். நம்ம எப்ப நம்ம இயேசுவை விட்டுறது, கடவுளை விட்டுறது, அம்மா, அப்பா, பிள்ளைகள்? இல்ல இல்ல இல்ல, இயேசுக்கு தான் முதலிடம். இயேசு, ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளைகள். சரி, குடும்பத்தின் பரிசுத்தம் என்றால் என்ன? குடும்பத்தின் பரிசுத்தம்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமையை கொடுத்தாரு. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கடமையை கொடுத்தாரு. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதன்படி நம்ம வாழ்றோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு திருக்குடும்பம்.
அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அந்த ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்காது. குடும்பம் என்றால் என்ன? கூடும் பொழுது இன்பம் கிடைக்கிறதே அதுதான் குடும்பம். நாம் கூடும் பொழுது இன்பம் வருதா அல்லது துன்பம் வருதா? அங்க வம்புதான் வருது. சரி, இப்போ ஆண்டவர் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு மூன்று காரியங்களை சொன்னார். நீங்க யோசிச்சு பார்க்கணும், அந்த மூன்று காரியங்களும் என்னுடைய குடும்பத்துல செயல்படுதா, நம்ம அதை கரெக்டா செய்யறோமான்னு சொல்லி. முதலாவதாக மனைவிகளுக்கு ஆண்டவர் சொன்னார், எபேசியர் 5:22 எபேசியர் 5:22 நான் அதை வாசிக்கிறேன். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஆண்டவருக்கு பணிந்திருப்பதை போல உங்களுடைய கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஒரு பரிசுத்தமான ஒரு திரு குடும்பம் என்றால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பணிந்திருக்க வேண்டும். எப்படி பணிந்திருக்கணுமா? ஆண்டவருக்கு பணிந்திருப்பதை போல நீ பணிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நீங்க உங்களை கேட்டு பாருங்க, உண்மையிலேயே என் கணவனுக்கு நான் பணிந்திருக்கிறேனா, என் கணவனுக்கு நான் கீழ்ப்படிந்து இருக்கிறேனா என்று நீங்கள் உங்களை கேட்டு பார்க்க வேண்டும். நீங்க வந்து அல்லேலூயா இயேசு கேப்புகள் அப்படி இப்படின்லாம் சொல்வதில் அர்த்தம் கிடையாது. உன் கணவனுக்கு, உன்னுடைய கணவனுக்கு நீ பணிந்திருக்காம இங்க வந்து நீ என்னதான் கும்மாளம் போட்டாலும் எது போட்டாலும் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நம்ம கரெக்டா அதன்படி நடக்கணும், அப்பந்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவருக்கு தெரியுமே இறைவார்த்தையின்படி நடக்க மாட்டேங்கிற, இங்க வந்து பாட்டு பாடுற இது பண்றான், ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், பெண்களே முதலாவதாக உங்க கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கணவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, இந்த பிரேயர் மீட்டிங் நீ போக வேண்டாம், வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லி சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க உடனே என்ன சொல்லணும்? ஏ, உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கா ஐயா, நான் எங்க போறேன், பிரேயர் மீட்டிங் தானே போறேன், ஆண்டவருடைய வார்த்தை தானே கேட்க போறேன் என்று சொல்லக்கூடாது, என்று சொல்லக்கூடாது. கணவனுக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். என் கணவன் சொல்லிவிட்டான், நான் போக மாட்டேன் என்று எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும்? அதுதான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒரு முறை ஒரு ஊழியர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் தரிசனமாய் பேசினாராம். நிறைய பேர் உன் கூட்டத்திற்கு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் இல்லையா. நிறைய பேர், நிறைய பெண்கள் அவருடைய கணவனுக்கு கீழ்ப்படியாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நீ போக வேண்டாம் அப்படி சொன்ன பிறகும் அவர்களை உதாசீனப்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எனக்கு விருப்பமானது அல்ல. அவருடைய கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். நாளைக்கு வரும்போது இதை நீ சொல்லு என்று ஆண்டவர் மறைந்து விட்டார். அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாராம் அந்த வந்த பெண்கள்கிட்ட, கூட்டத்துக்கு வந்த பெண்கள்கிட்ட, ஏம்மா ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உன்னுடைய கணவன் அனுமதித்தால் மட்டுமே இந்த பிரேயருக்கு நீ வா, இல்லை என்றால் வர வேண்டாம். அதுதான் இறைவார்த்தை. இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. கணவனுக்கு எல்லா விதத்திலும் பணிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், திருமணமான ஆண்களே நீங்க உங்களுடைய மனைவியை அன்பு செய்யுங்கள், மனைவியை கொடுமைப்படுத்தாதீர்கள். எனக்கு தான் ஆண்டவர்கள் அதிகாரம் தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், நான் அடிப்பேன் உதைப்பேன் என்று. கொடுமைப்படுத்தாதீர்கள், உன் மனைவியை முழுமையாக அன்பு செய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மனைவி நீ அடிக்கிற பொழுது, கொடுமைப்படுத்துகிற பொழுது, அவள் வேதனைப்படுகிற பொழுது, நீ என்ன ஜெபித்தாலும் நான் அதை கேட்பதில்லை. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நீ என்ன ஜெபித்தாலும் கேட்பதில்லை. உன்னை குறித்து ஒரு கசப்பு, ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு, ஒரு பாரம் உன் மனைவிக்குள்ளாக இருக்குமே என்றால் உன் ஜெபத்தை நான் கேட்பதில்லை. உன் மனைவியை முழுமையாக அன்பு செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒரு பரிசுத்தமான குடும்பம் என்னது? பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்க பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படிந்திரு, அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு திரு குடும்பம். சரி, பரிசுத்தமான இதுன்னா என்னன்னு பார்த்தோம். ஒன்னு, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வேண்டும், குடும்பத்துல நம்ம ஒரு பரிசுத்தம் வேண்டும், மூன்றாவதாக சமுதாய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் வேண்டும். நம்மை பார்த்து பிற மதத்தினரும் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும்,
ஏப்பா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறாங்க, எவ்வளவு தூய்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க, ஒரு லஞ்ச லாவணியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து அவர்கள் பேச வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய உள்ளம் துக்கமடைந்திருக்கிறது. என்னுடைய பெயரை சுமந்து செல்கிற என்னுடைய மக்கள் இழுக்கான காரியங்களை செய்கிறார்களே, லஞ்சம் வாங்குகிறார்களே, அதை செய்கிறார்களே, இதை செய்கிறார்களே. ஆண்டவருடைய உள்ளம் துக்கமடைந்திருக்கிறது. சமுதாய வாழ்க்கையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஒரு சின்ன பாடலை பாடி அடுத்த செய்திக்கு கடந்து செல்வோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்புவீங்களா? ஒரு நிமிஷம் எழும்பு. உற்சாகமாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆயத்தமாவோம்.
இயேசு வருகிறார் எதிர் கொண்டு செல்வோம் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகும் கரடானவை சமமாகும் பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் கோணலானவை நேராகும் கரடானவை சமமாகும் நன்றி சத்தமா இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த செய்தி வேளையிலே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து தொடர்ச்சியாக இந்த இறை வார்த்தை கேட்போம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு சுவாமி வருகிற பொழுது நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். உறுதியாக இருக்கணும்னா எதிலெல்லாம் உறுதியாக இருக்கணும்? முதலாவதாக ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக தூய்மை உள்ளவர்களாக அதிலே உறுதியோடு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசத்துல நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லூக்கா 18:8 இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது. லூக்கா 18:8 இறைவார்த்தை பிற்பகுதியிலிருந்து மானிட மகன் அதிலிருந்து வாசிங்க. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் ஒரு இடத்துல, அங்க இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கிறார், சூழ்நிலைகளை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மானிட மகன் வரும் பொழுது, அதாவது நான் இரண்டாவது முறையாக வருகிற பொழுது இந்த மண்ணுலகத்தில் விசுவாசத்தை காண்பேனோ நம்பிக்கையை காண்பேனோ, இந்த மக்கள் இப்படி இருக்கிறீர்களே இப்படி இருக்கிறீங்களே, நீங்க நான் இரண்டாவது முறை வருகிற பொழுது இப்படிதான் இருப்பீங்களா, ஒரு விசுவாசத்தை என்னால் பார்க்க முடியுமா என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்போ ஆண்டவர் இரண்டாம் முறை வருகிற பொழுது நம்ம விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு நம்மளை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதா? நம்ம ஆண்டவர் மீதுதான் விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா, நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா, அல்லது வேற சில காரியங்களிலும் விசுவாசம் வைத்திருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நான் வந்து ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன், ரொம்ப உரிமையோடு கேட்கலான்னு நினைக்கிறேன், என்னை கோபிச்சுக்காதீங்க சரியா. இதுல இருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம எவ்வளவு ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லி. நீங்க உங்களுடைய குடும்பங்களை திருமணங்களை நடந்திருக்கும் இல்லையா, இதுல எத்தனை பேரு நல்ல நேரம் பார்க்காம திருமணம் செஞ்சீங்க? கை தூக்குங்க பாப்போம். 1, 2 ஒரு 1.5 தெரியுது, கரெக்டா தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எனக்கு தெரிஞ்சு ஒரு 8. இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி. ஓகே, கை கீழே போடுங்க. பாத்தீங்களா இவ்வளவு பேர் இருக்கிற மத்தியில நம்ம இவ்வளவு பேர் தான், கொஞ்சம் பேர் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நல்ல நேரம் பார்க்காம இருந்திருக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு இயேசுவின் மீது முழுமையான விசுவாசம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவின் மீது முழுமையான விசுவாசம் இல்லாததுனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இந்த நல்ல நேரம் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, வாசு சாஸ்திரம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, வீட்டுக்கு முன்னாடி என்னத்தெல்லாமோ கெட்டி போடுறது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் இயேசுவின் மீது நம்ம முழுமையான விசுவாசம் இல்லை என்றுதான் இது காட்டிக்கொண்டிருக்கிறது.
இயேசுவின் மீது முழுமையான விசுவாசம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்ய போறோம்? ஆண்டுடைய வார்த்தை மிகவும் தெளிவாக சொல்லுது, நீங்க நல்ல நேரமும் அதுவும் இதுவும் சகுனமும் மந்திரவாதமும் அதுவும் இதுவும் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்புக்குரியது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஆண்டவருக்கு அருவறுப்புக்குரியது பாருங்க, நம்ம நல்ல நேரம் பார்த்துதான் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இறை வார்த்தையை நம்ம நம்பலன்னு அர்த்தம். ஆண்டவர் தொடக்க நூல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாரு எல்லாத்தையும் படைச்சிட்டு அனைத்தையும் அனைத்தையும் நல்லது என கண்டார். எல்லாமே நல்லதுதான், எல்லா நேரங்களும் நல்லதுதான். பிசாசானவன் தான், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது எமகண்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே நல்ல நேரம் தான் என்று ஆண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் சொல்றாரு, எல்லாம் நல்ல நேரம் தான். ஆனா நம்ம சொல்றோம் இது நல்ல நேரம், இது நல்ல நேரம் இல்ல, பிசாசின் வலைக்குள்ளாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அப்ப முழுமையான விசுவாசம் இல்லைங்க இன்னைக்கு நம்மள்ட்ட. நம்ம ஒரு முழுமையான ஒரு விசுவாசம் வேண்டும், கிறிஸ்தவர்களுடைய ஒரு முழுமையான விசுவாசம் வர வேண்டும், இயேசுவிடத்தில் வர வேண்டும். நம்ம நல்ல நேரமும் ஜோஷியமும் வாசுசாஸ்திரமும் சகுனமும் வீட்டுக்கு முன்னாடி அதையும் இதையும் கெட்டி போட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுவே, நீர் எனக்காக ரத்தம் சிந்தியதை நான் முழுமையாக விசுவாசிக்கவில்லை, அந்த ரத்தம் என்னை மீட்கும், எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும் என்று நான் விசுவாசிக்கவில்லை, நான் இதை தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதாக அர்த்தம். விசுவாசம் நம்மள்கிட்ட இல்ல. ஆண்டவர் வேதனைப்படுகிறார், இவனுக்காக நான் ரத்தத்தை சிந்தினேனே, இவனுக்காக என் உயிரையே கொடுத்தேனே, இவன் என்னை அலட்சியப்படுத்துகிறானே, அதையும் இதையும் பார்த்து நான் உண்மையை விசுவாசிக்கல, உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, இந்த ரத்தத்தை நான் விசுவாசிக்கல, நான் அதையும் இதையும் தான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நல்ல நேரம் தான் வேணும், எனக்கு அதுதான் வாசுதாஸ்தம் தான் வேணும், எனக்கு சகுனம் தான் வேணும், எனக்கு ஜோஷியம் தான் வேணும் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தில் நீ உறுதியாக நீ இருக்க வேண்டும், நான் சீக்கிரமாக வந்து உனக்குரிய பிரதிபலனை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக எதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நற்செய்தி அறிவிப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நற்செய்தி இறை வார்த்தை அறிவிப்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நாம் அறிவிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்திற்காக வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, சகல உலகத்திற்கும் அவர் தான் தெய்வம் என்று அறிவிப்பதற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு இயேசு ஆகிய மெய்யான தேவனை அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம தானே சொல்லணும். ஆண்டவருடைய இருதயம் பரிதவிக்கிறது, நான் சீக்கிரம் வரப்போறேன்ப்பா இந்த உலகத்துக்கு, நீ என்ன குறித்து பிறருக்கு சொல்லு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம தான் பைபிள் எடுக்கிறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோம், பைபிள் எடுத்து நடக்கிறதுக்கே நமக்கு கூச்சமா இருக்குது. ஆண்டவர் சொல்ல நற்செய்தி அறிவிப்பா, என்னை குறித்து சொல்லுப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மார்க்கு 16 அதிகாரம் 15-16 இறை வார்த்தைகள் வாசிங்க. மார்க்கு 16 அதிகாரம் 15-16. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற எல்லாரும் மீட்பு பெறுவார்கள். நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். என்னை குறித்து உலகம் எங்கும் போய் சொல்லு, நற்செய்தி அறிவி. அவங்க விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு வாழ்வு உண்டு. நம்பிக்கை எல்லாம் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு வாழ்வு கிடையாது. இயேசுவாகிய நற்செய்தி இந்த உலகத்திற்கு போய் ஆகவே வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார், நாம் ஏன் உணர்வில்லாமல் இருக்கிறோம் என்று ஆண்டவர் கலங்குகிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் எப்போ வர முடியும் தெரியுமா? இந்த உலகம் முழுதும் நற்செய்தி அறிவித்து முடித்த பிறகுதான் நான் வர முடியும். இந்த உலகம் முழுவதும் என்னை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டே ஆக வேண்டும், அதன் பிறகுதான் நான் வர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நம்ம நற்செய்தி அறிவிக்கணும், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எல்லாருக்கும் இயேசுவை நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 24 அதிகாரம் 14 இறை வார்த்தை நாம் வாசித்து முடிப்போம். மத்தேயு 24 அதிகாரம் 14 இறை வார்த்தை. நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்படும்,
அதற்கு பின்புதான் முடிவு வரும். இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு தான் இப்ப ஆண்டவர் வெயிட்டிங், அதற்கு தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும். நற்செய்தி என்றால் யார்? இயேசுதான் அந்த நற்செய்தி. இயேசு உங்களுக்காக தான் வந்தாரு, உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரே மெய்யான தெய்வம் என்று சொல்வதுதான் நற்செய்தி. இதற்காக தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். யாரை, யாரிடம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், யாரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்? உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தான் அவர் எதிர்பார்க்கிறார் நற்செய்தியை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, எல்லா இடத்துக்கும் நீங்க போய் அறிவிக்க வேண்டும் என்று இல்லை, முடிந்ததை செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, ஒருத்தர் நோயோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, போய் இயேசுவின் நாமத்தினால ஒரு பிரேயர் பண்ணுங்க, நோய் சுகமாக கண்டிப்பாக. அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவை விசுவாசிப்பா, நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவர் தான் சொல்லி பாருங்க, அற்புத அடையாளங்கள் கட்டாயம் நடக்கும். செய்தி அறிவிப்பு. இந்த காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மிஷினரி வட நாட்டிற்கு சென்று நற்செய்தி அறிவித்தாராம். அந்த மிஷினரி நற்செய்தி அறிவிக்கும் பொழுது, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தான் ஒரே தீர்வு, எந்த நோயாக இருந்தாலும், எந்த பேயாக இருந்தாலும், என்ன சாபமாக இருந்தாலும், என்ன பாவமாக இருந்தாலும், அவர் தான் ஒரே பரிகாரம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த மிஷினரி போய் அந்த வட நாட்டிலே சென்று அறிவித்தாராம். அப்பொழுது அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒருத்தர் ஓடி வந்தாராம். அந்த மிஷினரிட்ட ஓடி வந்து அழுது கொண்டே ஓடி வந்தாராம். அவர் சொன்னாராம், ஏங்க இதை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக நீங்க வந்து சொல்லியிருக்க கூடாதா, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக இதை வந்து சொல்லியிருக்க கூடாதா என்று அவர் அழுதார், அழுதார். இந்த மிஷினரி கேட்டாராம், ஏன் ஏன் அழுகிறா, என்ன ஆச்சு? எங்க குடும்பத்துல ஒரே வறுமை, என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை, ஒரே சாபம், அதனால நான் ஒரு மந்திரவாதிகிட்ட போனேன். வடநாட்டில் மந்திரவாதிகளுடைய ஆதிக்கம் தான் அதிகமா. ஒரு மந்திரவாதிட்ட போனேன். அந்த மந்திரவாதி என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய மூத்த குழந்தையை நீ நரபலி கொடுக்க வேண்டும். உன்னுடைய மூத்த குழந்தையை நீ நரபலி கொடுத்தாதான் அது உன்னுடைய சாபத்திலிருந்து, உன் பாவத்திலிருந்தெல்லாம் விமோசனம் கிடைக்கும் என்று அவர் சொன்னார். என்னுடைய ஒரே குழந்தையை, என்னுடைய மூத்த குழந்தையை நரபலி நான் கொடுத்தேன். ஆனா நீங்க இப்ப வந்து சொல்றீங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, நீ ரத்தம் சிந்த வேண்டாங்க, ரத்தம் கேட்கறது வேற ஆளுங்க, ரத்தம் கொடுக்கிறவர் தான் உண்மையான ஆண்டவருங்க. இப்ப சொல்றீங்க, இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சொல்லிருந்தா எனக்கு குழந்தை உயிர் பிழைத்திருக்குமே, எனக்கு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து ஒரு மீட்பு வந்திருக்குமே என்று அவர் அங்கலாய்த்தாராம் ஆண்டவர். அதனால இன்னைக்கு நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு சகோதரன் மறித்து கொண்டிருக்கிறான். நம்ம எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்றாரு, முடிந்த அளவிற்கு என்னை குறித்த நற்செய்தியை சொல்லுங்கப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏக்கத்தோடு நிற்கிறார். நம்ம ஆண்டவரை குறித்த நற்செய்தியை உலகமெங்கிலும் சொல்லியே ஆக வேண்டும். வருகிற நாட்களிலே எதிர்ப்புகள் வரப்போகிறது, எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாம் கலங்க போவதில்லை, அதை குறித்து நாம் கலங்க போவதில்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நற்செய்தியை நீங்கள் அறிவித்தே ஆக வேண்டும் என்று. நாம் நற்செய்தியை அறிவித்து தான் ஆக போகிறோம். என்ன ஆனாலும் நாம் கவலைப்பட போவதில்லை. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவை குறித்து இந்த நற்செய்தி உலகமெங்கிலும் அறிவித்து பட்டே ஆகும். எல்லாரும் எழும்புவோம், எழும்பி ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட இந்த இறை வார்த்தையை அப்படியே நீங்கள் தியானித்தவர்களாக, கண்களை மூடி அங்கேயும் இங்கும் பராக்கு பார்க்காமல் உண்மையாக இயேசு சுவாமியிடத்திலே பக்தியாக உருக்கமாக, சுவாமி ஆண்டவரே நான் உறுதியற்றவனாக இருக்கிறேன் சுவாமி, சில பாவ பழக்க வழக்கங்கள், சில பலவீனங்கள் ஆண்டவரே, உண்மை துக்கப்படுத்துகிற சில காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுவாமி. என்னுடைய கணவனுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரே. என் மனைவி நான் முழுமையாக அன்பு செய்யாமல் இருக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரே. என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், உண்மைதான் ஆண்டவரே. சுவாமி இன்றைக்கு என்னுடைய பாவங்களை மன்னியும், இனியும் நான் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதில்லை என்று உறுதியாக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம்.
கண்ணை மூடி ஆண்டவரே சொல்லுங்கள், ஆண்டவரே நீ சீக்கிரமாக வரப்போகிறீரே சுவாமி, ஆண்டவரே நான் தகுதியற்றவனாக இருப்பேன் என்றால், நான் தகுதியற்றவனாக நான் இருப்பேன் என்றால், ஆண்டவரே இன்றைக்கு நீ தகுதிப்படுத்துவீராக, பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு என்னை நீ தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. என்னிடத்தில் குற்றம் இருக்கிறது, என்னிடத்தில் குறை இருக்கிறது ஆண்டவரே, என்னிடத்தில் பலவீனங்கள் இருக்கிறது சுவாமி, உமக்கு பிடிக்காத சில செயல்கள் என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே, பிறரை ஆண்டவரே நான் மன்னிக்காமல் இருக்கிறேன் சுவாமி, ஆண்டவரே பிறரை குறித்த ஒரு கசப்புணர்வு, பிறரை குறித்த ஒரு வெறுப்புணர்வு என் உள்ளத்தில் இருக்கிறது சுவாமி. நீங்க சொன்னீங்களே பிறருடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தால்தான் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, இயேசுவே இந்த நேரத்துல ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை மன்னிப்பதற்கு இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள், ஆண்டவரிடத்துல வாய் திறந்து சொல்லுங்க, சுவாமி இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், பிறரை மன்னிப்பதற்குள்ள அந்த இருதயத்தை எனக்கு தார சுவாமி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, என்னை குறித்த ஒரு விசுவாசம் உன்னிடத்தில் எப்படி இருக்கிறது, விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா அல்லது அது குறைவுபட்டிருக்கிறதா என்று இந்த நேரத்தை சிந்தித்து பாரு. நல்ல நேரங்களையும் ஜோஷியங்களையும் வாசசாஸ்திரங்களையும் இன்னும் என்னென்னமோ காரியங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லது என்னை மட்டும்தான் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே இனிமேல் நான் எதையும் பார்ப்பதில்லை ஆண்டவரே, இயேசுவே நான் உண்மையை மட்டுமே நான் பார்ப்பேன் ஆண்டவரே, உண்மையே நான் நோக்குவேன் ஆண்டவரே, வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்துல ஒரு பிரதிக்கினை செய்வோம், ஒரு பிரதிக்கினை செய்வோம். அப்படியே கண்களை மூடி அப்படியே ஆண்டவரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வை மாற்ற இருக்கிற நேரம், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இதோ நம்ம மத்தியிலே இறங்கி வர இருக்கிற நேரம். எல்லாருமே முழங்காலிலே நின்று, முழங்காலில் நின்று யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், நமது வாழ்வை மாற்ற இருக்கிற நேரம், நாம் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாருமே கண்களை மூடி கரங்களை கூப்பியபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, கண்களை மூடி, இது முக்கியமான நேரம். ஆம் பிரியமானவர்களே, நெற்காற்று வீசும் அந்த மாலை பொழுதிலே ஆண்டவர் தான் படைத்த அந்த மனிதரை தேடி அங்கே வந்தார். ஆனால் அந்த மனிதனானவன் ஆண்டவருடைய குரலை கேட்டு தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு இடையில் மனிதனும் அவன் மனைவியுமாக மறைந்து போய்விட்டார்கள். ஆனாலும் கூட படைத்த அன்பு தெய்வம், மனிதா நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். ஆம் பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் பார்த்து நீங்கள் எங்கே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் அல்லவா. உங்களுடைய வாழ்வை நீங்கள் அர்ப்பணிங்க. கடவுளுக்கும் இடையே உங்களுக்கும் இடையே ஒரு பெரிய பிளவு இருக்கிறது, அதுதான் உங்கள் தீ செயல்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருடைய பாவத்தில் இறக்கி வைக்க இருக்கிறோம். கல்வாரி நாயகராம் இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே நமது கண்களுக்கு முன்பாக நாம் நோக்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ அன்பே உருவான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளிலே ஆடைகள் எல்லாம் களைந்தெறியப்பட்டவராய் படை வீரர்கள் அவரை இழுத்து வருகிற அந்த காட்சியை நினைத்து பாருங்கள். அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கத்தூணிலே கட்டி வைத்து படை வீரர்கள் சூழ்ந்து நின்று கசைகளால் அடிக்கின்ற பொழுது, அவர் உடல் எல்லாம் கசைகளால் அடிக்கின்ற பொழுது நரம்புகள் எல்லாம் தெரிக்கப்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுகிறது அல்லவா. ஆம் பிரியமானவர்களே, நீயும் நானும் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் சரீரத்தில் இருந்த ரத்தம் அப்படி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதாவது உன்னான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உன் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வா. உன் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உன் இதயத்தை கிழித்துக் கொண்டு என்னிடம் வா என்று சொல்லி இருகரம் விரித்தவராய் இதயத்தை திறந்து நிற்கிற அந்த அன்பு தெய்வத்தை நீ உற்று நோக்கி பார். பாவமே அறியாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு படை வீரன் ஒருவன் கோலினால் அடிக்கின்ற பொழுது தலை புளக்கப்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுகிற அந்த நிகழ்வை நினைத்து பார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் உன் சிந்தனை எல்லாம் பாவத்தில் மந்தமாக படைத்த ஆண்டவரை விட்டு நீ எங்கோ போய்கொண்டிருக்கிறாய் அல்லவா, குடும்ப வாழ்வை விட்டு நீ எங்கே போய்கொண்டிருக்கிறாய் அல்லவா,
கணவனை விட்டு மனைவி பிரிந்து போகிற நிலை, மனைவி கணவனை விட்டு பிரிந்து போகின்ற பாவ நிலைகள் சூழ்ந்த இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயல்லா. இதோ பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறாயா? பாவம் என்னும் இந்த சுமையை சுமந்து கொண்டு எத்தனை நாட்கள் இருந்து போகிறாய்? இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்திலே உன்னை அர்ப்பணி. அதோ அன்று பார், வரி தொண்டுவனானவன் வானத்தை கூட எட்டி பார்க்க முடியாமல் தந்தை மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி அவன் கதறி எழுத பொழுது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்தார் அல்லவா. அது சகேவி என்ற மனிதர் ஆண்டவருடைய பாதத்திலே அவர்ந்து பாவ அறிக்கை செய்தார். ஆண்டவரே, என்னுடைய உடைமைகளில் நான் பாவியை கொடுத்து விடுகிறேன் இளைகளுக்கு, பிறர் மீது நான் ஆண்டவரை பொய் குற்றம் சாட்டப்பட்டு எவருடைய உடைமையால் நான் கவர்ந்திருந்தால் நான்கு மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவருடைய பாதத்திலே பாவ அறிக்கை செய்தபோது, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்ன ஆண்டவர், இதோ உங்களுடைய உள்ளத்திலே ஒரு மீட்பு வேண்டுமா? அந்த கல்வாரி நாயன் இயேசுவை பாருங்கள். அன்பே உருவான அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரு கரங்களை உற்று நோக்கி பாருங்கள். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ மக்களை தொட்டு குணப்படுத்திய கரங்கள் இன்று நம்முடைய பாவங்களுக்காகவே, படை வீரர்கள் அவருடைய கரங்களிலே ஆணிகளை வைத்து அடிக்கின்ற பொழுது நரம்புகள் தரிக்கப்பட்டு ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுகிறதல்லவா, அங்கே துடித்துக் கொண்டிருக்கிறார்களாவா? பிரியமான சகோதரனே, சகோதரி, இப்பொழுதாவது உனது பாவத்தை விட்டு நீ ஆண்டவருடைய பாவத்தில் வருவாயா? அப்படியாக அவருடைய கால்களை உற்று நோக்கி பாருங்கள். கலிலேயா கடற்கரை கால்கடுக்க நடந்து சென்று இறை வார்த்தையை போதித்த அன்பு தெய்வம் அன்று பெத்சவாய் குளத்தினருகே 38 ஆண்டுகள் முடங்கி போயிருந்த அந்த விடக்குவாதமுற்ற நபரை தேடி சென்று குணமளித்த அன்பு தெய்வத்தை விட்டு நீ நான் எங்கேயோ சென்று கொண்டிருந்தோம் அல்லவா, ஆடுகளை போல வழி தவறி அலைந்தோம் அல்லவா. அதற்காகவே என் அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கால்களிலே படை வீரர்கள் ஆணிகளை வைத்து அடிக்கின்ற பொழுது நரம்புகள் தரிக்கப்பட்டு ரத்தம் சொத்து சொத்தாய் விழுகிறதல்லவா. பிரியமான சகோதரனே, சகோதரி, இப்பொழுது மனம் கசைந்து அழுது உடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடு. அவர் உனக்காக வேதனைப்படுகிறார் அல்லவா, அவர் உனக்காக துடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அவர் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைய வாழ்வை தருவதற்காகவே அவர் தண்டிக்கப்பட்டார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை எல்லாம் தாங்கிக் கொண்டார், நமது துன்பங்களை எல்லாம் சுமந்து கொண்டார் அல்லவா. கல்கதாவில் அந்த கொடூரத்தை இப்ப நீங்க பாருங்க பிரியமானவர்களே, அவருடைய விழா பகுதியை பாருங்க. படை வீரன் ஒருவன் ஈட்டியால் குத்துகின்ற பொழுது இதயம் பிளக்கப்பட்டு ரத்தமும் தண்ணீரும் சொட்டு சொட்டாய் விழுகிறதல்லவா. உன்னுடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருளடைந்து பாவம் நிறைந்து கபடி நிறைந்ததாகவும் ஏச நிறைந்ததாகவும் அல்லவா இருக்கிறது? இப்பொழுது உன்னுடைய இதயத்தை திறந்து கொடு. அப்பாவா, நீ இந்த இடத்துல வாருங்காண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா இருளின் வல்லமைகளை எடுத்து மாற்று என்று சொல்லி கேளுங்க. இதோ கதவருகில் நின்று தத்திக் கொண்டிருக்கிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் உள்ளே சென்று நான் உணவருந்துவேன், அவனும் என்னோடு உணவருந்தான் என்று சொல்ல அன்பு தெய்வம், இதோ உனக்காக நீ நானும் செய்த பாவத்திற்காக சொல்கதாகிலே அவர் துடி துடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இந்த பாவத்தை சுமந்து கொண்டு பாவத்தின் வழிதனிலே நீ நடந்து கொண்டிருப்பது? பிரியமான சகோதரனே, சகோதரியே, உனக்கு கொடுத்த இந்த நாள் இல்லாவது இந்த அன்பு தெய்வத்தை நீ உற்று நோக்கிப்பார். இவரை போல் அன்பு நிறைந்த ஒரு தெய்வம் உலகில் இல்லை. இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. மலைகள் நிலை சாய்ந்திடும், குன்றுகள் இடம் பெயர்த்திடும், நான் உன் மீது கொண்டிருந்த பேரன்போ என்று மாறாது என்று சொன்ன அன்பு தெய்வத்தை அவருடைய கரங்களை பற்றி பிடித்து கதறி எழுது. அன்பு சகோதரர்கள், அவர்கள் பாடுகின்ற பாடலை மன துருக்கத்தோடு கண்ணீரோடு இயேசுவே என் தெய்வமே என்றே மனம் இறங்கும் என்று சொல்லி அழுது. கண்களை மூடி யாரும் இடிக்க பார்க்க வேண்டாம். கரங்களை கூப்பியபடி இயேசுவே என் தெய்வமே
நீரென்றும் நான் பாவம் செய்தேன் உன்னை நோக செய்தேன் நான் பாவம் செய்தேன் உன்னை நோக செய்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன் என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும் இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும் தெய்வமே என்று சொல்லி மனதுரி கேளுங்க. அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் அநியாயம் செய்தேன் கடும் கோபம் கொண்டேன் பிறர் வாழ்வை கெடுத்தேனையா பிறர் வாழ்வை கெடுத்தேனையா என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே மரமிறங்கும் இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும். ஆமாப்பா, ஆடுகளைப் போல வழி தவறி நான் அடைந்தேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய திருப்பாகத்தில் நான் நானாகவே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுது கூட உமது வல்லமை எழுந்து தவிக்கிறேன் எனக்கு உமது தூய வல்லமை என் மேல் பொழிந்தருளும் என்று சொல்லி கதறி கண்ணீரோடு உம்மை மறுதளித்து பின்வாங்கி போனேன் உம்மை மறுதளித்து பின்வாங்கி போனேன் உம்மை வல்லமை இழந்தேனையா வல்லமை என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும் இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும். ஆமாப்பா, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நேரங்கள் வந்த பொழுதெல்லாம் உம்மை விட்டு நான் ஆண்டவரே பின்தங்கி போனேன் ஆண்டவரே. இதோ உம்மை நினையாது தூரப்போன நேரங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவரே. இதோ உடைய திருப்பாதத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. என்னை எல்லா பாவங்களில் இருந்து எல்லா சாபங்களில் இருந்து உமது தூய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திங்க என்று சொல்லி கதறி கேளுங்க. துன்பமேலையிலே மனம் துவண்டு போனே உம்மை நினையாது தூர போனே உம்மை நினையாது தூர போனே என்னை மன்னியும் தெய்வமே என்னை மன்னியும் தெய்வமே இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும் இயேசுவே என் தெய்வமே என்னே மரமிறங்கும் என்னே மரமிறங்கும். ஆம் பிரியமானவர்களே, இதோ
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. அந்த இரத்தத்தினால் நீங்கள் விலை கொடுத்து மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது அதே உற்சாகத்தோடு எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்ற இந்த நேரம் இது. நமது வாழ்வில் பலவிதமான நோய் நொடிகள், பிரச்சனைகள், எத்தனையோ ஆண்டுகள் இந்த நோய் என்னை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? எத்தனையோ மருந்துகள் நான் சாப்பிட்டு விடுதலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருகின்ற நேரம். இந்த நேரத்தில் எல்லாருமே கரங்களை தட்டி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சகோதரர்களோடு இணைந்து இந்த பாடலை பாடு. எல்லாருமே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, எல்லாருமே ஆண்டவரே அழுது கேளுங்க. இயேசுவே என்னை குணப்படுத்தும் அப்பா, என்னை தொட்டு குணப்படுத்தும் அப்பா, உன் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்தும் இயேசுவே. நோயோடு வந்திருக்கிறேன் அப்பா, கவலையோடு வந்திருக்கிறேன் இயேசுவே, என்னை குணமாக்கும் என்று கேட்போம். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன் திருரத்தத்தால் என்னை கழுவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன் திருரத்தத்தால் என்னை கழுவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன் திருரத்தத்தால் என்னை கழுவிடும். ஆமாண்டவரே, பச்சனையும் மருந்தோ எனக்கு குணமளிக்கவில்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தையை மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. என்னால் மனம் இறங்கி ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. இந்த நோயை என்னை விட்டு விலகிட்டு பாப்பா, என்னை பலவீனப்படுத்துகிற எல்லா தீய சக்தியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாருங்க. இந்த தண்ணீரோடு மருந்தோ குணமாக்கவில்லை, குணமாக்கும் பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, விடுத்து குணமாக்கும் இருக்கழுவும் குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன்னிரத்தத்தால் என்னை கழுவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் மாட்சியை காண்பாள் என்று சொல்லி ஆண்டவரை இறந்து போன லாஸ்தரை வியத்தழுங்க செய்தீரே அப்பா. என்னுடைய சரீரத்திலே ஆண்டவரை பலவீனப்பட்டு ஆண்டவரே தளர்ச்சி அடைந்த ஒவ்வொரு உறுப்புகளும் உயிர் பெற்று இந்த வேலையில எழுப்பட்டு ஆண்டவரே. ஆண்டவரை கண் தெரியாத குருடருக்கு பார்வை கொடுத்தீரே ஆண்டவரே. பாவம் என்னும் சேற்றினால் என்னுடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. இப்பொழுது என்னுடைய கண்களை திறந்தருளியராக. இறந்து போன ஆசரை நோய் தேட செய்வீர், கண் தெரியா குருடரை குணமாக்கி. இறந்து போன ஆசரை உயிர் தேட செய்வீர், கண் தெரியா குருடரை குணமாக்கி. திருரத்தத்தால் கழுவும் குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன்னிருரத்தத்தால் என்னை கழுவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும் உன்னிருரத்தத்தால்
அன்று பேதுருடைய மாமியாருடைய கரங்களை தொட்டிலே குணப்படுத்தினீர் ஆண்டவரே. அதை நான் இந்த நாளிலே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பெரும்பாடு உள்ள பெண் ஆண்டவரே, உமது மேலாடையை தொட்ட பொழுது நலமடைந்தாள் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட ஆண்டவரிடமிருந்து சுகமளிக்கும் வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் என்று சொல்லி கதறி கேளுங்க. பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான தீய சக்திகள் சூழ்ந்த ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து நிம்மதி இழந்து தவிக்கின்ற மக்களை நீர் கண்ணோக்கினீராக. இப்பொழுது என் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா நோயின் தாக்கங்கள், எல்லா சாபக்கட்டுகள், எல்லா பாவக்கட்டுகள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுது இவர்களை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அவருடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால் வரை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படியே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. எல்லாருமே ஆண்டவர் இயேசுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆம், கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு நோய் நொடிகள், பிரச்சனைகள், பாவ சாபத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். இந்த நேரம் அபிஷேகம் ஆராதனை நடைபெற இருக்கின்ற நேரம். இந்த வேளையிலே ஆண்டவரிடம் நீங்கள் கேட்க வேண்டும், ஆண்டவரே, உமது உன்னத வல்லமை எங்கள் மத்தியிலே நீங்கள் தர வேண்டும். நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த இறை சமூகத்தில் நான் ஒரு உமக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்ற அதே நினைவுகளோடு சௌரவர்களோடு பாடுகின்ற அந்த பாடல்களை எல்லாருமே மனதிற்குத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாரும் எழுந்து நின்று கழுதரை மூடிக்கொண்டு கரங்களை தட்டி பரிசுத்தாவினருடைய வல்லமையை இந்த பாடல் வழியாக நாம் பெறுவோம். கரங்களை தட்டி உற்சாகம் எல்லாருமே கண்களை மூடிக்கொண்டு எல்லாரும் கண்களை மூடுங்க. அற்புதங்கள் நடந்தேடட்டும், அறிவைகள் நடந்தேடட்டும், இந்த மரம் அற்புதங்கள் நடந்தேடட்டும், அறிவைகள் நடந்தேடட்டும், அற்புதங்கள் நடந்தேடட்டும், அறிவைகள் நடந்தேடட்டும், அற்புதங்கள் நடந்திடட்டும், அதிசயங்கள் நடந்திடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா, ஜீவநதிடட்டும், பெருக்கெடுத்து ஓடிடட்டும், ஜீவநதி பாய்ந்திடட்டும், பெருக்கெடுத்து ஓடிடட்டும்,
ஜீவநதி பாய் நீடட்டும், எசையா பெருகெடுத்து ஓடிடட்டும். ஜீவநதி பாய் நீடட்டும், எசையா பெருகெடுத்து ஓடிடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. சுத்தரிக்கும் ஆவியாரே ஏசையா சுத்தரிக்க வாருமையா, சுத்தரிக்கும் ஆவியாரே ஏசையா சுத்தரிக்க வாருமையா, சுத்தரிக்கும் ஆவியாரே ஏசையா சுத்தரிக்க வாருமையா, சுத்தரிக்கும் ஆவியாரே ஏசையா சுத்தரிக்க வாருமையா. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. நோய்களெல்லாம் நீரிடட்டும், இயேசையா வீரனெல்லாம் ஓடிடட்டும். நோய்களெல்லாம் மாறிடட்டும், இயேசையா பீகளெல்லாம் ஓடிடட்டும். நோய்களெல்லாம் மாறிடட்டும், இயேசையா பீகளெல்லாம் ஓடிடட்டும். நோய்களெல்லாம் மாறிடட்டும், இயேசையா பீகளெல்லாம் ஓடிடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. ஒருபோதும் மறப்பேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லிய அன்பு தெய்வமே, உங்கள் தந்தையும் தாயுமானவர் உம்முடைய அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவை, இவ்வுலகிற்கு நீர் மீட்பராக மட்டும் தரவில்லை, மாறாக அவரை நாடி தேடி வந்த மக்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கவும், அவர்கள் நோய் ஆசி வழங்கினேன். நற்கருணை வடிவிலே எங்களுக்கு நடுவிலே எழுந்தருளி இருக்கின்றார். இதோ அவருக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற, அமர்ந்து செபித்துக் கொண்டிருக்கின்ற இச்சகோதர சகோதரிகளை உம்முடைய அன்பு திருமகன் வழியாக உம்முடைய திருப்பாவத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். ஆம், நான் ஆண்டவருடைய ஆடைகளை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லிய மாத்திரத்தில் அவள்
எப்படியோ ஆண்டவருடைய ஆடையை தொட அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டதால் என் ஆடைகளை தொட்டது யார் என்று கேட்ட ஆண்டவர் இயேசுவை பார்த்து அப்போஸ்தலர்கள் அவருடைய சீடர்கள் திருத்தூதர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். அப்போது அந்த பெண்மணியானவள் நடுங்கிக் கொண்டு ஆண்டவரே நான் தான் என்று சொல்கின்றாள். அப்போது அம்மா உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. ஆம், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று சொல்லி அவளுக்கு ஆசி வழங்கியதை பார்க்கின்றோம். இதோ அத்தகைய நற்கருணை ஆண்டவர் இங்கு பல நோயினால் வந்திருக்கின்ற அவருடைய ஆசி வேண்டும் என்று வேண்டி வந்திருக்கின்ற இச்சகோதர சகோதரிகளின் மத்தியிலே எழுந்தொள்ளி இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் இவர்கள் விரும்புகின்ற அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் மட்டுமல்ல இவர்களுக்கு இவர்களுடைய நோயில் நின்று இவர்களுக்கு விடுதலை அளிக்க இதோ இந்த ஆண்டவர் இயேசு வழியாக உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆம், அன்பு தெய்வமே, அன்று எத்தனையோ மக்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நாய் பேச முடியாத 38 ஆண்டுகளாக என்னை யாருமே இந்த குளத்தில் இறக்கிவிட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு அணுகி அக்கருணை ஆண்டவர் ஐயா உங்களுடைய குறை என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே நான் சொல்வதற்கு முன்பாக எனக்கு முன்பாகவே குளத்தில் இறங்கி விடுகின்றார்கள், நானும் இயலாதவனாக ஆகிவிட்டேன். உடனே ஆண்டவர் சொல்கின்றார், அவருடைய கரம் பற்றி அழைத்துக் கொண்டு அந்த பெத்சாயிதா குளத்திற்குள் இறங்க செய்து அவனுக்கு வாழ்வளித்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக எழுந்தொள்ளி நமக்கு முன்பாக எழுந்தொள்ளிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே அந்த 12 ஆண்டுகளாக வியாதியால் வருந்திய அந்த பெண்ணிற்கு நச்சுகம் அளித்தீரேன், 38 ஆண்டுகளாக அந்த குளத்தில் இறங்க முடியாமல் இருந்த அந்த மனிதனுக்கு கரம் பிடித்து அவனை குளத்தில் இறக்கி அவனுக்கு இருந்த அந்த நோயிலிருந்து விடுதலை அளித்தீரே, எனக்கும் அத்தகைய விடுதலை அளித்தருளும், அத்தகைய என்னுடைய நோய்களிலிருந்து என்னுடைய நொடிகளிலிருந்து என்னை காப்பாற்றியருளும் என்று சொல்லிப்போம். ஆம், இருகரம் விரித்தவராய் இன்முகத்தோடு நீங்கள் கேட்கின்ற பொழுதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன், ஏழுங்கள் கொடுக்கப்படும், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று சொல்லிய நற்கருணை ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை இறக்கி உடைய பாவ குற்றங்களை எல்லாம் இறக்கி நீங்கள் விரும்புகின்ற உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையின் தாயுமான இறைவா, உங்களுடைய தெய்வீக திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக எம்மவருக்காக எங்களுக்கு தர திருவிழமானே அவர் சொன்னார், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் தன்னுடைய ஆண்டுகளுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பான். ஆம், நல்ல ஆயன் தன்னுடைய ஆண்டுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் என்று சொல்லிய அந்த ஆண்டவர் இயேசு அந்த கல்வாரி மலையிலே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த மனுக்குலத்தின் நீட்டிக்காக இந்த மனுக்குலத்தின் இருக்கின்ற அந்த நோய் நொடிகளுக்காக அவர்களுக்காக ரத்தம் சிந்தி வாழ்வளித்த வள்ளல் இதோ எழுந்திருக்கின்றார். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் அவருடைய அந்த உருமாற்று பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அப்போது ராயப்பர் அவரை பார்த்து சொன்னார், வேண்டுமானால் உனக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் ஓசைக்கொன்றுமாக கூடாரம் அமைப்போமே என்று சொல்லிய மாத்திரத்தில் அவர் அவரை கடிந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். நீ அறியாமல் பேசுகின்றாய், ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் பட வேண்டும், அதன் பொருட்டு அவர் மகிமை அடைய வேண்டும், மூன்றாம் நாள் இந்த மனுக்குல மீட்பிற்காக அவர் உயிர்ப்பிக்கப்படுவார் என்றெல்லாம் சொல்லிய அதே ஆண்டவர் இயேசு உங்களையும் பார்த்து சொல்கின்றார். அன்பு சகோதரனே,
அன்பு சகோதரியே, கேள், நான் உனக்கு ரட்சகம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அந்த கல்வாரி மலையிலே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒரே நோயினுடைக்காக உடைய பாவங்களுக்காக அளித்த நான் இன்றும் அதுபோல இந்த கல்வாரி பலியின் வழியாக உங்களுக்கு ரட்சகம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை பார்த்து உங்களுடைய ஜெபம் இருக்கட்டும். நிச்சயமாக அவர் உடைய ஜெபத்தை கேட்பவராக இருக்கின்றார். ஜெபத்தின் வழியாக உங்களுக்கு எல்லாம் அருள் வளங்களையும் இயங்கு உங்களுக்கு நட்சகம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே அவர் கூறிய, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வார்த்தைகளை அவருடைய தந்தையும் நம்முடைய தந்தையும் ஆகிய இறைவனை நோக்கி வந்தாடும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணிகளின் உணவை எங்களுக்கு இன்று அளித்தாலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள்நிறைந்தவரையே வாழ்க. கர்த்தர் உடனே எங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, திருவரும் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி திருவுடல் திருவத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் இவற்றின் பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க எமக்கு அருள் தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவே என் ஒன்றே பெல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தருணத்திலே சிறப்பாக இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி மன்றாடி
நம்முடைய நோய்களிலிருந்து குறிப்பாக நோயாளிகள் இந்த நேரத்திலே அவரை உற்று நோக்குங்கால் நிச்சயமாக குணமளிப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை உற்று நோக்குங்கள். ஏனென்றால் லூர்து நகரிலே ஏராளமான நோயாளிகள் வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த ரக்கிருணை ஆண்டவர் ஆசி வழங்குகின்றார். இந்த ரக்கிருணை ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய ஆசைகளின்படி நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம், எங்களுடைய வாழ்வில் எங்களை பிரகாசிக்க செய்யும். எப்படி எங்களிடமிருக்கின்ற அந்த நோயினடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதற்கான அந்த அருள் ஆசிரியர் எங்களுக்கு தாரும் என்று செவிப்பதால் அவர்களுக்கு இந்த நற்கருணை ஆண்டவர் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆம், நம்ப ஆழ்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த லூர்து நகரின் அந்த புல்வெளியிலே ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான நோயாளிகள் அங்கே குணமடைந்து செல்வதாக நாம் பார்க்கின்றோம், வாசிக்கின்றோம். அது உண்மை, முற்றிலும் உண்மை, அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நற்கருணை ஆண்டவர் என்று சொல்லியது போல நம் ஒவ்வொருவரை, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்னை தேடி நாடி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம், என்னுடைய சுமை உங்களுக்கு எளிதானது என்று சொல்லிய ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி, இறைவா நாங்கள் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம், என்னுடைய நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தருளும் என்று சொல்லியிருப்போம். அதே வேளையிலே இந்த நாளிலே கடந்த 3 நாட்களாக இந்த நற்செய்தி பெருவிழாவை வழிநடத்திய தேவசகாயம் அக்னி செபக்குழு, இந்த குழுவை சார்ந்த தலைவர் மற்றும் அவரை சார்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் இந்த தருணத்திலே நன்றி விளத்தோடு நினைத்து பார்ப்போம். இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினார்கள். அவர்களாக அதை சொல்லவில்லை, மாறாக தூய ஆவியானவரின் தூண்டுதலால் அவர்கள் இந்த நற்செய்தியை அர்த்தமுள்ள விதத்திலே உங்களுக்கு கடந்த 3 நாட்களாக எடுத்துரைத்தார்கள் என்றால் அதுதான் உண்மையாகும். எனவே அவர்களையும் இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்களுக்காக இந்த தருணத்தில் சிறப்பாக ஜெபிப்போம். பங்கு தந்தைக்காகவும் வர இருக்கின்ற நாட்களிலே நீங்கள் அன்னையினுடைய அந்த தாய் தந்தை விழாவை கொண்டாட இருக்கின்றீர்கள், அன்னமாளுடைய விழாவை கொண்டாட இருக்கின்றீர்கள். அவர்கள் எவ்வாறு அந்த அன்னை மரியாளுக்கு ஏற்ற தாய் தந்தையாக இருந்தார்களோ அதுபோல உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற தாயாக தந்தையாக அன்பு செய்யக்கூடிய, அதே வேளையிலே அரவணைக்கக்கூடிய, கண்டிக்கக்கூடிய தாயாக தந்தையாக இருந்து செயல்பட வேண்டிய அருள் ஆற்றலையும் ஆசிரியும் இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமீன். உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு தினம் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாரா? எல்லாமல்ல இறைவன் இதா சுதன் பரிசு தாவி நீங்கள் விரும்பும் உடல் உள்ள ஆன்ம சரீரங்களை தந்து உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய இதயங்களிலும் சமாதானத்தையும் அன்பையும் அருளையும் ஒற்றுமையும் தந்தருள்வாராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இவரே. ஆமென். நித்திய ஸ்துதி கூறி